Good morning. Welcome to yet another Saturday Success Stories video. This is Mohamed Riaz. Over Saturday, உலகத்தில் உள்ள பெரிய பெரிய entrepreneurs உடைய சக்சஸ் ஸ்டோரிஸ் நம்ம கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு இளம் பிஸ்னஸ் மேனை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் நம்ம தமிழ்நாடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா ஸ்டேட்டில் இருந்து இன்னைக்கு உலகத்தில் எல்லா பக்கமும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இவங்களோட இந்த பிஸ்னஸ்னுடைய சக்ஸஸை ஒரு பேப்பராக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்த ஒரு கம்பெனியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே கண்டிப்பாக நீங்கள் தம்ப்நெயிலில் இது கம்பெனி யார், இது யாரை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. இவர் தன்னோட சின்ன வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட வந்து ஸ்கூலுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவுக்காக வந்து ஸ்கூலுக்கு நான் போனேன். எனக்கு வந்து அந்த மிட் டே மீல் தான் வந்து எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் சொன்னவர். இன்னைக்கு கிட்டத்தட்ட இவரோட கம்பெனி க்ளோஸ் டு அபவுட் 1000 crores ஆஃப் ரெவன்யூ எவ்ரி இயர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற யாரும் இல்லை, இன்னைக்கு நம்ம பேச போகிறது யார் அப்படின்னு வந்து சொன்னால் பிசி முஸ்தபா, கேரளாவை சேர்ந்தவர். இவருடைய இன்னைக்கு இவருடைய கம்பெனி வந்து இன்னைக்கு எல்லா பக்கமும் வந்து இதை பற்றி வந்து பேசுகிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் என்ன கம்பெனி, ஐடி ஃபுட்ஸ். ஐடி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம தினம் தினம் எஸ்பெஷலி தமிழ்நாடுடைய ஸ்டேபிள் ஃபுட்னே வந்து சொல்லலாம். என்ன ஐடி, இட்லி அண்ட் தோசா இல்லையா, தமிழ்நாடோட ஸ்டேபிள் ஃபுட்னே வந்து அதுதான். அந்த ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்கக்கூடிய அந்த இட்லி அண்ட் தோசாக்கு வந்து பேட்டர் தயாரித்து அதை ஒரு பாக்கெட்டாக வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்செப்டை வந்து உண்டாக்குனது இந்த ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் பிளஸ் முஸ்தபா மற்றும் அவரோட கசின்ஸ் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2006 தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2006 தான் வந்து பிஸ்னஸே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து 2020 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அவங்களுடைய டர்ன் ஓவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 500 to 600 crores சொல்கிறாங்க. இந்த வருஷம் 1000 crores வந்து தாண்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு 15 வருஷத்தில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 1000 crores ஆஃப் டர்ன் ஓவர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதுவும் வெறும் இட்லி தோசை மாவு விற்று பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னால் என்ன மாதிரியான ஒரு அருமையான கான்செப்ட் இல்லையா? ஸோ இந்த பிசி முஸ்தபா வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் பணக்காரர்லாம் வந்து கிடையாது. அவருடைய தகப்பன் வந்து பார்த்தீங்கன்னா தினக்கூலிக்கு போயிட்டு வந்தவர். தினக்கூலிக்கு வந்து போயிட்டு வந்தவர், ஸ்கூலுக்கு போகிறதுக்கே வந்து முஸ்தபாவுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னால் அவருடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன, இந்த சக்ஸஸ்க்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம 3 points வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம 5K subscribers வந்து தாண்டியிருக்கிறோம். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கிவ்அவே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா. நீங்க பண்ண வேண்டியது வேற ஒன்றும் இல்லை, அந்த கிவ்அவே வீடியோ இதுல இருந்து ஒரு 3 வீடியோ பின்னாடி நம்ம அந்த வீடியோ வந்து லான்ச் பண்ணிப்போம். அந்த வீடியோ வாட்ச் பண்ணி அந்த வீடியோக்கு நீங்க எங்களோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோனுடைய கமெண்ட்ல டன்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு அந்த கிவ்அவே யாரு அப்படிங்கிறத நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம். ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோல யாரெல்லாம் வந்து டன் கொடுத்துருக்கீங்களோ அதுல ஒரு பர்டிகுலர் பர்சனை நம்ம செலக்ட் பண்ணி ஏற்கனவே ப்ரைஸ் என்னன்னு சொல்லியிருந்தோம், ஹானர் பேண்ட் வாட்ச் இல்லையா. ஸோ அந்த வாட்சை நாளைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கிவ்அவே வந்து கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட சஜஷன்ஸ் ப்ளஸ் என்ன மாதிரியான வீடியோஸ் நம்மளோட சேனலில் இன்னும் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, ஸோ அதை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் ரைட். ஸோ நம்ம இப்போ ஐடி ஃபுட்ஸ்னுடைய அந்த சக்ஸஸ், பிசி முஸ்தபாவுடைய சக்ஸஸை பற்றி தெரிஞ்சிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி பிசி முஸ்தபா வந்து படிக்கும் போதே ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து படித்தார். பட் சம்ஹவ் ஐஏஎம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் மெரிட்டோரியஸாக இருந்ததுனால அங்கே படித்ததுக்கப்புறம் ஒரு எம்என்சி கம்பெனியில் போய் வேலை பார்த்தார். எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்து கையில் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளத்தை கொண்டு போய் அவங்க அப்பா கையில் கொடுக்கும் போது அவங்க அப்பா அப்படியே அழுறாராம். ஏன்னா அவர் வந்து ஒரு தினக்கூலியாக இருந்தவர். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இமாலய வளர்ச்சி கிடச்சிதுக்கு அப்படின்னு வந்து சொன்னால் அது மொத்தம் top 3 reasons. நம்பர் 1 என்னென்னா, யூ ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப் பிகாஸ் மற்றவங்க வந்து உங்களை புஷ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான். 2006 இவரோட கசின் தான் வந்து சம்சுதீன் அப்படிங்கிறவர் தான் வந்து இவருக்கு இந்த ஐடியாவை வந்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏன் வந்து ஒரு இட்லி தோசை மாவு வந்து பேக்கெட் பண்ணி விற்கக்கூடாது, பெங்களூரில் இருக்கிறாங்க பை த வே. ஸோ பெங்களூரில் நம்ம இதே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 square feet ஒரு இடத்த வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க. அந்த 500 square feet அவங்க ஒரு 4-5 machines வந்து வாங்குறாங்க, பேக்கிங் மிஷின் வாங்குறாங்க. ஐடி ஃபுட்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து இட்லி தோசை பேட்டரை வந்து அவங்களுடைய அந்த பேக்கெட்டில் வந்து போட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் 50,000 ரூபா, வெறும் 50,000 ரூபாவில் வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த கம்பெனி. அதில் வந்து மேஜராக வந்து பணம் போட்டது யார் அப்படின்னு வந்து சொன்னால் நம்மளுடைய இன்னைக்குள்ள ஹீரோ, தி சிஇஓ ஆஃப் ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் யாருன்னு சொன்னால் பிசி முஸ்தபா. ஸோ அவர் தான் வந்து அதிகமான ஸ்டேக் ஹோல்டர் இன்றைக்கும். ஸோ
அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு கம்பெனி இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மற்றவங்களை எதிர்பார்க்கறத விட நம்ம கையில் என்ன இருக்கோ, நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ண முடியும். அனாலிசிஸ் பேராலிசிஸ் பண்ணி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா இதெல்லாம் யோசிக்கிறத விட, ஓகே ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்கிறார் கசின், அதுக்கு உயிர் கொடுப்போம், ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், வந்தா மலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சது தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக வந்து நிற்குது. ஸோ நம்பர் ஒன் விளங்கிக்கோங்க, யூ ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப். நீங்கள் காலையில் எந்திக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் உங்களுடைய டாஸ்க்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு கிளையண்ட் கால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸை போய் சந்திக்கிறதா இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை புஷ் பண்ணாத வரைக்கும் மற்றவங்களை நீங்கள் புஷ் பண்ணுறதுக்கு எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி ஸ்டார்டிங் ஃபேஸில். ஸோ அதனால் the only person who can push yourself is yourself actually, right? So neengale avangala push pandradhukku neenga ready ah irukkanum. That is the number one secret of ID food success, especially PC Mustafa oda success. Rendavathu vandu pathinga appdi solla ivaroda company ke kadan tharradhukku nariya banks vandu ready ah irundanga, but vaangradhukku PC Mustafa ready ah illa. First ethical ah, so avarku vandu interest mela andha alavukku naatam illa, because his religion says so. ஸோ வந்து அங்கே வட்டி வாங்க முடியாது, வட்டிக்கு கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் பக்கமே வந்து அவர் போகல. என்ன பண்ணார் அப்படின்னு வந்து சொன்னால், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஸோ நிறைய பேர் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லாபம் வந்தால் பங்கு பெற்றுருக்கு பங்கு கொடுத்துட்றேன், நஷ்டம் வந்தால் அதையும் வந்து நம்ம பங்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் அவரோட கசின்ஸ் 6 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த பிஸ்னஸை வந்து அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த பேங்கையும் வந்து நாடாமல் ஒன்லி இன்வெஸ்டர்ஸை மட்டும் வந்து நம்பி அவர் ஆரம்பித்தது தான் அவரோட ரெண்டாவது சீக்ரெட். ஏன் சொன்னால், பேங்க் அப்படின்னு வந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நீ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீ லாபம் பண்ணு பண்ணாத, எனக்கு பண்ணுற எனக்கு நீ கட்ட வேண்டிய வட்டியை நீ வந்து கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கையும் ஏச்சிட்டு வந்து நிறைய பேர் வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷலான திறமை வரும், நிறைய பேரோட சப்போர்ட் வேணும், அது எல்லாருக்கும் வந்து கிடைக்காது. ரெண்டாவது, அடுத்த படத்துக்கு நம்மையே ஆசைப்படணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேங்க் வட்டிக்கே நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நம்ம சம்பாதிக்க போகிறதுக்கு இன்றைக்கே நம்ம அந்த சார்ஜஸ் உள்ளே கட்டுறது தான் வந்து பேங்க்கோட வட்டி இல்லையா. நாளைக்கு நம்ம என்ன சம்பாதிக்க போகிறோங்கிறது தெரியாது, தெரியாமையே வந்து நாளைக்கு இன்கே சம்பாதிச்சாலும் அதை வட்டியாக வந்து நம்ம பே பண்ணுறோம். ஸோ அதனால் வட்டியிலே நம்ம முழுசையாக வந்து முழுமையாக வந்து மூழ்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரெண்டாவது சக்ஸஸ் ஸ்டோரியாக நான் பார்க்குறது முஸ்தபா கிட்ட என்ன அப்படின்னு வந்து சொன்னால், அவர் இன்ட்ரெஸ்ட்லேருந்து விலகி இருந்தது தான், பேங்க் இன்ட்ரெஸ்ட்லேருந்து விலகி இருந்தது தான். ஸோ நம்பர் 2. நம்பர் 3 என்ன அப்படின்னு வந்து சொன்னால், இனோவேஷன். நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்போம் இல்லையா, இட்லி தோசை மாவு வித்து என்னையா வந்து பண்ண முடியும், இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால், அங்கே தான் இனோவேஷன். வெறும் இட்லி தோசை மாவோட நிற்கல, நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் இன்றைக்கி போய் வந்து பார்க்கலாம். அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்க, இன்றைக்கி எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து சொன்னால், நாட் ஒன்லி இந்த இட்லி தோசை மாவோட வந்து நிற்கல, இது போக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ராகியில் வந்து அவங்க இட்லி தோசை வந்து பண்ணுறாங்க, ராகியில் வந்து இட்லி தோசை பண்ணுறாங்க, ஃபில்டர் காஃபி பண்ணுறாங்க. இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டுன்னு சொன்னால், ரெண்டு ப்ராடக்ட், ஒன்று மலபார் பரோட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரைட். எனிவே ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லது இல்லை தான், பட் எனிவே ஸ்டில் ரொம்ப ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு இப்போ ஆர்கானிக் மலபார் பரோட்டா வேறு வந்து கொடுக்குறாங்க, ஆர்கானிக் இட்லி தோசை பேட்டர் வந்து கொடுக்குறாங்க, ரவா இட்லி தோசை பேட்டர், ஆர்கானிக் இட்லி, ஆர்கானிக் ரவா இட்லி தோசை பேட்டர் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் விட முத்தா இப்போ சூப்பரான ஒரு ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், ரெடி டு மேக் ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபி வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் அவங்க வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஐடி ஃப்ரெஷ்ஷோட வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஒரு டாக்டர்னுடைய அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப் வீடியோவில் வந்துட்டுருக்குது. எப்படி வந்து இந்த கொரோனா பேஷண்ட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணி ரொம்ப களைப்பாக வர்றவங்களுக்கு இமீடியட்டாக அவங்களே வந்து பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஃபில்டர் காஃபியை வந்து ஆக்கிடுறாங்க. இனோவேஷன் இல்லையா. இன்னொன்று ஒரு மிகப்பெரிய இனோவேஷனாக நான் கருதுறது ஐடி ஃபுட்ஸில் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து உளுந்த வடை. உளுந்த வடை கிரியேட் பண்ணுறது, உளுந்த வடையை மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என் வீட்டில் என் ஒய்ஃபை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க, நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ ஒரு 2 வருஷமாக தான் வந்து அவங்களே டேலண்டடாக அந்த உளுந்த வடையை வந்து சுட்டுட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டம், அந்த உளுந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும், கரெக்டாக அந்த இலையில வச்சு மடக்கணும், கரெக்டாக அந்த ஹோல் போடணும், கரெக்டாக அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கணும். ரொம்ப ஈஸியாக வந்து இதை முஸ்தபாவும் அவங்களோட டீமும் வந்து இனோவேட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பவுச் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, அந்த பவுச்சை ஸ்குவீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வடையை அப்படியே வந்து அது எண்ணெயில் வந்து கரெக்டாக வந்து போட்டுரும். அமேசிங், கோ அண்ட் செக் இட் இந்த இன்டர்நெட், அவங்களோட வெப்சைட்டில் போய் வந்து பாருங்க. அமேசிங் இன்னோவேஷன் இல்லையா. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸில் நம்ம தனித்துவமாக விளங்குறதுக்கு என்ன மாதிரியான இன்னோவேஷனை நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட். ஸோ இன்னைக்கு நீங்கள் கால் டு ஆக்ஷனாக என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று புஷ் யுவர் செல்ஃப்.
ஒரு எக்ஸ்ட்ரா மைலை நீங்கள் எப்போவுமே நடக்கிறதுக்கு வந்து தயாராக இருங்க. எக்ஸ்ட்ரா மைல் இந்த சென்ஸ் நடக்கிறதுனா லிட்டரல் நடக்கிறது இல்லைங்க, அஃப்கோர்ஸ் நடக்கிறது நல்லது தான் உடம்புக்கு. எக்ஸ்ட்ரா மைல்னு நான் சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் 8 hours நீங்கள் வந்து செலவிடுறீங்களா உங்களோட பிரெயின் ஸ்டார்மிங்க்கு, விசுவலைசேஷனுக்கு. இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக என்ன யோசிக்க முடியும், ஒரு புது ஐடியாவை யோசிக்க முடியுமா அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்னு சொன்னால், கடனில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடனை விட்டு எவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியுமோ வெளியே வாங்க. இதற்காக நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோ அல்லது ஒரு அசட்டோ லிக்விடேட் பண்ணாலும் பரவாயில்ல, அது முழுசா வட்டியில மூழ்கிறத விட அதை நம்ம கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம கேஷ் ரிச்சா இருக்கிறது இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் டூ. நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு வந்து சொன்னா, இனோவேஷன். உங்களோட பிசினஸ்ல என்ன புதுசா இனோவேஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிச்சு அந்த இனோவேட்டிவ் ஐடியாஸ உங்களோட பிசினஸ்க்கு வந்து கொண்டு வாங்க. ரைட். ஸோ இன்னைக்கு உள்ள வீடியோஸை நீங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கிவ் அவே வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே டன் வந்து கொடுங்க. ரைட். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், இட் இஸ் முகமது ரியாஸ் சைனிங் ஆஃப் ஃபார் சாட்டர்டே சக்ஸஸ் ஸ்டோரிஸ். தேங்க்யூ ஸோ மச்.